வணக்கம் நண்பர்களே, இப்ப இந்த செல்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா இங்க இருந்து MySQL சர்வர் கூட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண போறோம். சோ அதாவது SQL லாங்குவேஜ் யூஸ் பண்ணி. சோ இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா மரியா டேட்டாபேஸ் அவங்க கொடுத்திருக்காங்க, அதனால நன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நன்னா அதுக்கு தேவையான டேட்டாபேஸ் வந்து நம்ம ஒன்றும் சூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் குரீஸ் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, சோ டேட்டா பேசஸ் அப்படிங்கிற ஒரு குரீஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம். ஸோ சோ டேட்டா பேசஸ் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு டேட்டாபேஸ் காமிக்கும். இவங்க தான் அந்த ரெண்டு டேட்டாபேஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அதில் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் தான் நம்ம வந்து ஸ்டடி பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, டேபிள்லாம் கிரியேட் பண்றதுக்கு டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறது இதுக்கு முன்னாடி வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், சரிதானே? ஸோ இப்போ யூஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்ட், அதாவது இந்த குறியை யூஸ் பண்ண போறோம். யூஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேட்டாபேஸ், ஓகேங்களா? இந்த டேட்டாபேஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா செலக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ கொடுத்துட்டீங்கன்னா டேட்டாபேஸ் சேஞ்ச் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது மரியாதைகள் இப்போ வந்து அந்த டேட்டாபேஸ் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேட்டாபேஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது டேபிள்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சோ டேபிள்ஸ் அப்படிங்கிற கோரிஸ் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணால் மை டேபிள் அப்படிங்கிற கோரிங் வந்து டேபிள் இருக்கு. ஸோ இதில் வந்து ரெண்டு டேபிள் இருக்கு, ஓகேங்களா? டெஸ்ட்ங்கிற டேட்டாபேஸ்ல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்கே வந்து புதுசாக வந்து டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக டிடிஎல்ல வரக்கூடிய கிரியேட், ஆல்டர், ட்ராப் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து டிடிஎல் சொல்லக்கூடிய டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அதாவது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு தேவையான டெஃபினிஷனை ப்ரொவைட் பண்றது. அதாவது காலம் எப்படி இருக்கணும், காலமோட நேம் என்ன, அதுல நான் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணும், எவ்வளவு நேம் இருக்கு, எவ்வளவு லென்த் இருக்கணும் அப்படிங்கறத பத்தின டிஸ்கிரிப்ஷன் நான் முன்னாடியே கொடுக்கறது, அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறது, அதுதான் டெஃபினிஷன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வர லாங்குவேஜ் தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதுல இருக்கக்கூடிய கிரியேட் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் இதை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த கிரியேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா, டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் டேபிள், டேபிள் மை டேபிள்னு ஆல்ரெடி ஒன்று இருக்கு. ஸோ மை டேபிள் ஒன் அப்படிங்கிற ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இதுக்குள்ள வந்து நேம் அப்படிங்கிறது, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த ஒரு தடவை நான் செக் பண்ணி காமிச்சுக்கிறேன். ஸோ இங்க வந்து நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் போகலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டோம்னா, இங்க வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா, ஸோ ரெண்டே ரெண்டு டேபிள் தான் இருக்கு, மை டேபிள் அண்ட் மை வி ஒன் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு, ஓகே உள்ளவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, கிரியேட் டேபிள் மை டேபிள் ஒன் நேம் வேர்க்கர் 30 அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். தென் நெக்ஸ்ட் வந்து ஏஜ் அப்படிங்கற இந்த காலம், இதுக்கு நான் என்ன பண்றேன்னா வர்க்கர் 30 அப்படிங்கறத அசைன் பண்ணிடுறேன், ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து கொரி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், 1 மினிட், ஃபைன். சோ இப்போ கிரியேட் டேபிள் மை டேபிள் 1, அதுக்கான ரெண்டு காலம் சொல்லிருக்கோம். சோ இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து டிஸ்கிரைப், DESC, describe my table 1 அப்படிங்கிற இந்த குறியை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ எனக்கு காமிச்சிருக்க ஃபீல்டு, ரெண்டு ஃபீல்டு, ஒன்று வந்து நேமு, இன்னொன்று ஏஜ். அதே மாதிரி அதோட ரிலேட்டட் டைப் வந்து வேர்க்கர், லென்த் காமிச்சிருக்கு. இன்னும் நல் வந்து எஸ் அப்படின்னு காமிச்சிருக்கு, ஓகேவா? நல் நாட் நல் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற ஏரியா நான் வந்து சொல்லும்போது காமிக்கிறேன். இங்கேயுமே சில புதுசாக காலம் ஆட் பண்ணும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீ டிஃபால்ட் அப்படிங்கிறதெல்லாம் கன்ஸ்டன்ஸில் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பின்வரும் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு காலமுக்கு வந்து வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக குரீஸ் யூஸ் பண்ணுறோம். இன்சர்ட் இன் டு மை டேபிள் ஒன், இந்த மை டேபிள் ஒன்னில் வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன், அதில் வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வேல்யூஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கு. ஸோ ஏஜ் வந்து 26 அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்றோ அஃபெக்டட் அப்படிங்கிறது வந்துருக்கு, ரைட் தானே? ஸோ இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி செலக்ட் குறி படிச்சிருக்கோம் அல்லவா? ஸோ அதை இங்கே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து மை டேபிள் ஒன் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இந்த நேம் வந்து நமக்கு என்ன ஆயிருக்குன்னா காமிச்சிருக்கு. ஸோ இது வந்து கிரியேட் டேபிள் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து ஆல்டர் அப்படிங்கிற குறி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து புதுசாக டேபிளோட நேம்லாம் மாற்றுறது எப்படி, புது காலமாக எப்படி ஆட் பண்ணுறது, காலமோட டேட்டா டைப்லாம் எப்படி மாற்றுறது, காலமுடைய நேமையே எப்படி மாற்றுறது, அதே மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணால் அந்த டேபிளை எப்படி ட்ராப் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.